மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளிவர் 9:30 உங்கள் விஜய். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு, அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கிட்னி சரியாகுதுன்னு சொல்லி இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க சார். வேல்யூ ஆடட் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சது. ஆனால் இதில் மருத்துவ குணம் வருங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க சார். வாட்டர்னு சொல்ல மாட்டோம் சார், வேடிக்கையா வாட் ஏர்ன்னு தான் சொல்லுவோம். செல்லுங்கிறது ஆட்டம் தான் அது ஒரு, ஆனால் ஃபங்க்ஷனல் ஆட்டம் வந்து செம்பவள குடிநீர் மறந்துட்டேன். குடிநீர் வந்து ஒவ்வொரு செல்லையும் கூட கிளீன் பண்ணிடும். அப்புறம் இந்த விரல், சுண்டு விரல்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் கூட நம்ம எல்லாம் யூரின்க்கு டீச்சர்கிட்ட லட்சக்கணக்கில் இருக்கும். பட் நம்ம எஸ்என்பி ட்ரிங்க்ல ஒரு மில்லிக்கு ஒரு கோடி இருக்குங்க சார் ஹைட்ரஜன். நக்கீரனின் ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குடிநீர் பானம் அவைகளை பற்றி. என்ன அப்படின்னா, என்னுடைய உடம்பு, அதாவது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நானே என்னை பாராட்டிக்கக்கூடாது, என்னுடைய 73 வயதில் நான் ரொம்ப யங்காக இருக்கேன், முடி கொட்டலை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எல்லோரும். நான் எனக்கும் கொஞ்சம் தெரியும், அதுக்கு காரணங்கள் பல காரணங்கள்லாம் எப்படியாவது இருந்தாலும் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த ஒரு 6 மாதமாக, இப்பொழுது நான் சொல்லப்போகிற அந்த தண்ணீரை, அந்த குடிநீரை, அந்த பானத்தை நான் அருந்துகிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எவ்வளோ நாள்கள் நம்ம வாழ்ந்தாலும் இந்த ஒரு தண்ணீர், இந்த குடிநீர் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. எல்லோரும் கேட்டாங்க, என்ன சார் வர வர ரொம்ப யங்காகிட்டு போகிறீங்க, அழகாகிட்டு போகிறீங்க, இளமையாகிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணமே இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு குடிநீர் தான். தமிழர்கள் வந்து தண்ணீரை வந்து 47 விதமான தண்ணீர் இருக்குது, அதாவது மலை தண்ணீர், குளத்து தண்ணீர், ஏரி, கண்மாய், குளம், குட்டை, வாய்க்கால், ஆறு, இந்த மாதிரி 47 வகையான தண்ணீரை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதில் எனக்கு தெரிந்த தண்ணீர் வந்து இப்போ கங்கா வாட்டர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் என்ரிச்சிடு வாட்டர்னு ஒரு வாட்ரு ஜெரால்டு ஹெச் பொலாக்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அப்புறம் இது சமுத்திரத்துக்கு அடியில் மிக நல்ல தண்ணீர் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தான் பக்கத்தில் ஸ்வாட் வேலிங்கிற ஒரு இடத்துல ஒரு தண்ணி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் pH 7 வாட்டர், அதைத்தான் நான் 12 வருஷமாக குடிச்சுட்ருக்கேன். அதுக்கு ஒரு தனி மிஷின் இருக்குது, அதன் மூலம் தயார் பண்ணுற அந்த பானம் ஏறக்குறைய நம்ம சாராயம் காய்ச்சுற மாதிரி, அது வேரமெல்லாம் போட்டில்ல, தண்ணியவே ஒரு சாராயம் காய்ச்சுற மாதிரி, அதாவது மழை தண்ணீரை போல் ஒரு தண்ணீர் நான் குடிக்கிறேன் 12 ஆண்டுகளாக. அது ஒரு இது. இப்படியெல்லாம் தண்ணீர்களை வலித்து கொண்டு வரும்பொழுது டாக்டர் ரஜினிகாந்த் என்பவர், ரஜினி சாரால் அந்த பேர் வைக்கலாம் கேட்டேன், என்னங்க வயசு உங்களுக்கு 50 இருக்குது, ரஜினி சாரால் தான் பேர் வச்சிங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் கௌரவம் படம் பார்க்கும்போது எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர், பேரிஸ்டர் ரஜினிகாந்த்னு சிவாஜி என்ன பேர் வச்சார், அந்த பேரை தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சார். அதுக்கப்புறம் ரஜினி சார்லாம் வந்த பிறகு எனக்கு ஸ்கூல்லையே ரஜினி சாரால் தான் உங்கள் பேர் வந்துச்சான்னு எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பேரே அவர் புகழ் பெற போகிறதுக்கு ஒரு காரணம். ஒரு காரைக்குடியை சேர்ந்தவர், இவர்கள் வந்து ஒரு 22 வருடமாக இந்த தண்ணீரை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார், மத்திய அரசினுடன் சான்றிதழ் வாங்கியிருக்கிறார், மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கிறார். அது இளமையாக இருக்கிறது எப்படி, வியாதி வராமல் இருக்கிறது எப்படி, இன்னும் பலவிதமான விஷயங்களை அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அவரை இந்த பேட்டியின் மூலம் தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவர் உலக உள்ள மக்கள், தமிழ் மக்களுக்கெல்லாம் இவர் சென்றடைய வேண்டும். விரும்புகிறவர்கள், அதை நேசிக்கிறவர்கள், அவர்களெல்லாம் இவரை அணுகி அதை பானத்தை வாங்கி குடிக்க வேண்டும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம, ஒரு நடுத்தர வர்க்கம் இல்லை, மேல் நடுத்தர வர்க்கம் இல்லை, வசதி உள்ளவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எது எதுக்கும் அதிகமாக செலவு செய்கிறோம். ஆனால் இதற்கு நிச்சயமாக செலவு செய்தால் நல்ல பலனை அடைவார்கள் என்று நான் விருப்பப்பட்டு தான் அவரை நான் அழைத்தேன். நிச்சயமாக ஓம் சரவண போல இதை பற்றி நீங்கள் சொல்லணும் சார் அப்படின்னு எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அதை பற்றி இவரிடம் நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் ரஜினிகாந்த் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் உங்களை பார்த்ததில் எனக்கு இறைவனே இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ சார், என்னை பற்றி எப்படி கேள்விப்பட்டதை அனுப்பிச்சிங்க, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த நீங்கள் கொடுக்குற அந்த தண்ணி இருக்கு பாருங்க, தண்ணி கூட இல்லை பானம் நீங்களாம், அது என்ன சார் வேலை பண்ணுது? ஒரு சாதாரண தண்ணி, இப்போ எனக்கு pH 7 வாட்டர் தெரியும், ஆக்சிஜன் என்ரிச்சிடு வாட்டர் தெரியும், இந்த மாதிரி வாட்டர்லாம் எனக்கு தெரியும், இந்த வாட்டரில் என்ன சிறப்பு? திருச்சி தில்லை நகரில்
9 வருடமாக நான் வந்து செல் தெரப்பி கிளினிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அங்கே என்னோடய கிளினிக்கை வச்சுருக்கேன் சார். அதில் நாங்கள் நிறைய க்ரானிக் கேசஸ், அதாவது நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மாற்று நவீன மாற்று மருத்துவம் தான். இப்போ நான் செல் என்ன விதமான நோய்கள், நாள்பட்ட நோய்கள், சக்கரை நோய், மூட்டு வலி. ஆமாம் சார். அப்போ வந்து நம்ம டயபெட்டிஸுங்கிறது இன்றைக்கி ஒரு அன்றாட வாழ்வில் எல்லாமே ஒரு எல்லாத்துக்குமே வந்து 1/5 சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட அந்த சிம்டம் வந்து தாங்க முடியாமல் ஏதாவது மாற்று வழி தேடுவாங்கள்ல, அப்போ வந்து நம்ம வந்து இந்த செல் தெரப்பிங்கிறது நான் ஃபார்மகாலஜிக்கல் நியூட்ரிஷன் பேஸ்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ். ஓஹோ, நான் ஃபார்மகாலஜிக்கல், இதில் ட்ரக் கிடையாது, ஆனால் நியூட்ரிஷன் பேஸ்டு, அதாவது ஊட்டச்சத்து உணவு மருத்துவம்ங்கிற ஒரு உயர்ந்த ஒரு மருத்துவம் சார் அது. இது பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையம் வந்து 150 மேற்பட்ட ஒரு மருத்துவ முறைகளை அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. 150 மேற்பட்ட மருத்துவ முறைகள், இப்போ அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், அந்த மாதிரி பல வல்வேறு. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வந்து அந்த சுடுதண்ணி ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லிட்டு, ஹாட் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர், அது ஒரு தெரப்பிங் சார், ஹைட்ரோ தெரப்பி. ஸோ அந்த ஸ்ப்ரிங் வாட்டரில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் அது ஒரு ஹீலிங் நடக்குது உடம்புல. ஸோ இது ஒரு மாற்று மருத்துவம். இந்த மாதிரிலாம் பல விதமான மருத்துவங்கள் இன்றைக்கி இருக்குங்க சார். இதில் இப்போ நாங்கள் வந்து இந்த செல் தெரப்பி ரன் பண்ணும் பொழுது ஐயாவோட நண்பர் ஒருத்தங்க வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க தான் வந்து நான் உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கொடுத்தாங்க, சக்திவேல்னு சொல்லிட்டு சினிமா துறையில் இருக்காங்க. சரி, அதனால் அவர் மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்காங்க சார். ஓ, கேமராமேன் சக்திவேல் தானா? சரி. ஸோ அவர் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இப்போ நான் கடந்த சில மாதங்களாக சாப்பிட்டுட்டு அந்த ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். இப்போ இந்த ப்ராடக்ட் SNP அப்படிங்கிற இந்த இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்னு நாங்கள் இது இந்த ட்ரிங்க்கு பேர் வச்சுருக்கோம். சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமாம் சார். இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள், இப்போ நம்ம வந்து ஜம்ஜம் வாட்டர், இப்போ நீங்கள் பாகிஸ்தான் ஹன்சாவேலி அந்த ஒரு இது பார்த்தீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையுமே சில தீர்த்தங்கள் இருக்குங்க சார். அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் அது பாடாலூர் அந்த ரத்தனபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் கிட்னி சரியாகுதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க சார். என்ன சார் இது? ஸோ அந்த இதெல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 20 அது எப்படி இந்த ஒரு தீர்த்தத்தில் எப்படி சரியாகுது அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ அது இந்த கற்களில் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெம் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்தேங்க சார். எப்போ எடுத்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 2000 அந்த ஒரு 2000 ஆன்வர்ட்ஸுங்க சார். ஸோ அப்போ அந்த ஆராய்ச்சியில் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு மருத்துவ ரீதியாக ரிசல்ட் வரணும்னா எங்களுக்கு தோணலைங்க சார். இந்த ஆர்வ குடிநீர் தப்பு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டு இப்போ சொல்கிறாங்க, பட் அன்றைக்கே வந்து ஆர்வ குடிநீர் குடித்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா மூட்டு வலி வந்துடும். இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடித்தவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வாக தான் நாங்கள் வந்து இதை ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பித்தது. ஆனால் இதில் மருத்துவ குணம் வருங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க சார். அந்த நோக்கத்துக்கு நாங்கள் அது ஆரம்பம் இருக்குது உண்மை. அப்போ அந்த மருத்துவ குணத்தை நாங்கள் வந்து இன்னும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டருங்கிறது ஒரு நல்ல ஒரு தீர்த்தங்களில் கிடைக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது, அருங்கோணத்தில் மாறுறது தண்ணி. அடுத்தது ஆக்டிவ் ஹைட்ரஜன் மாலிகுலர்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கேரக்டருங்க சார். அடுத்தது அல்கலைன் மினரல்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் டூர்மலைன் ஜேட் அப்படிங்கிற ரெண்டு கல் இருக்குங்க சார். இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும்னா ஃபேர் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சை வெளிப்படுத்துது. அது பார்த்திங்கன்னா இட்ஸ் விட்டமின் டிங் சார், இன்டைரக்டாக. இப்போ எப்படி சோலார்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம அணுமின் நிலையத்தின் மூலியமாகவும் கரண்ட்டை உற்பத்தி பண்ணலாம். அது நிறைய கழிவுகள் இருக்கும், பட் சோலாரில் வந்து மின்சாரம் தயார் பண்ணும்போது உங்களுக்கு கழிவுகளே கிடையாது, ஆனால் மின்சாரம் கிடைச்சிருது இல்லைங்களா. அது மாதிரி இந்த விட்டமின் டி வந்து நமக்கு சன்லைட்டில் டைரெக்டாக கிடைக்கும், பட் ஒரு கற்களும் வெளிப்படுத்துதுங்க சார். என்ன சார்? ஓ, அதனால தான் ஆறு தண்ணியெல்லாம் மலைகளையெல்லாம் உருண்டு வரும்போது தண்ணி நல்லா அந்த அயனையன் அப்படிங்கிற அந்த அயன்ஸ், அந்த ஏர் இன்ஃப்ராரெட்டு அயனைங்கிறதுலாம் நம்மளோட செல்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துங்க சார், நுண்ணூட்டச்சத்து. சரி. பயிர்களுக்கு எப்படி நுண்ணூட்டச்சத்து இல்லைன்னா அது வந்து நமக்கு மைக்ரோ நியூட்ரிஷன். அந்த மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து வாட்டருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஊட்டச்சத்துக்களை நம்ம கவனிச்சிருப்போம். லிஸ்ட்டு போட்டோம்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், ஃபைபர், மினரல்ஸ் அண்டு வாட்டர்னு வரும். ஸோ இந்த வாட்டர் வந்து எப்பவுமே நம்ம வந்து மோஸ்ட் நெக்லிஜிபிள் நியூட்ரிஷன் வந்து வாட்டர் தாங்க சார். ஃபேட் அதில் சேராதோ? ஃபேட் இருக்குங்க சார், 7 நியூட்ரிஷன். ஸோ இந்த 7 நியூட்ரிஷனில் வாட்டர் வந்து நம்ம நெக்லிஜிபிளாக வச்சுருக்கோம். வாட்டர் வந்து நானோ நியூட்ரிஷன் சார், ஓஹோ மைக்ரோ கூட கிடையாது. இப்போ இதில் ப்ரோட்டீன்,
கார்போஹைட்ரேட் ஃபேட் அண்ட் ஃபைபர் வந்து மேக்ரோவில் வருதுங்க சார். விட்டமின் மினரல் வந்து மைக்ரோவில் வருதுங்க சார். வாட்டரில் ஏழாவதாக வருது, அது வந்து நேனோ நியூட்ரிஷன். இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு டெய்லி ஆரஞ்சு ஜூஸு அது ஒரு நீர்மமாக தானே இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 லிட்டர் டெய்லி உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் அதே சாப்பிட முடியுங்களா சார்? முடியாது, முடியாது. அப்போ அது சலிச்சிருது. ஆனால் நமக்கு ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு பிடித்தமான வேறு ஏதோ ஒரு வேறு ஜூஸை விட்டுருங்க, வேறு மாதிரி ஏதோ ஒரு மூலிகை குழம்பு மாதிரி கொடுக்குறேன் தண்ணி மாதிரி, ஆனாலும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுமா இல்லைங்களா? ஸோ இட்ஸ் எ அன்கம்ப்ரமைசபிள் ஒரு ப்ராடக்ட், ஒரு நியூட்ரிஷன் வந்து வாட்டர். சலிக்காத உணவுன்னு சொல்லலாம், இன்னும் சலிச்சு போயிடும் நமக்கு. இல்லை தண்ணி வந்து எவ்வளோ குடித்தாலும் சலிக்காது. அப்போ அதுதான் சார் நமக்கு வந்து ஹியூமன் பாடி இஸ் மேட் ஆஃப் 70% வாட்டர். ஆமாம். ஸோ அது 70%ங்கிறது அதில் வந்து நிறைய நமக்கு காற்று உற்பத்தி ஆகுது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாமே உற்பத்தி ஆகுது நமக்கு. ஸோ அந்த நம்ம உடம்பு வந்து காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னா பழங்கள் தமிழர்கள் நம்ம பாடியிருக்கோம். ஸோ அந்த காற்று வந்து நமக்கு வந்து உடம்பு லைட்டாக இருக்கணும் எப்போவுமே, கனமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் இந்த ப்ராடக்டை எங்களுக்கு கண்டுபிடிக்க தோன்றது. இந்த தண்ணியை மதிப்பு கூட்டுறதுக்கு ஆரம்பித்த வேலை இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு. எங்கேருந்து இதை எடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு சார்? இப்போ நம்ம நான் சின்ன வயசுலேருந்தே சில ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருந்தேங்க சார். நம்ம கவிஞர் ஐயா வைரமுத்து கூட வந்து ஒரு புக்கு படித்தேங்க சார், 3.5 மிளகு போர் தண்ணிக்கு தான் வரும்னு சொன்னாங்க. அப்போ இந்த தண்ணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எதிர்காலத்தில் அப்படிங்கிறத எனக்கு உள்ளுணர்வு எனக்கு இருந்ததுங்க சார். இப்போ இந்த ஆர்வ தண்ணி இப்போ பாருங்கள், கோவிட்டில் 2020 ஜனவரியில் நம்ம மத்திய அரசாங்கம் பசுமை தீர்ப்பாயத்தில் ஆர்வ குடிநீருக்கு தடை பண்ணிட்டாங்க. சரி சரி. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டால் அவங்களே வந்து ஆர்வ குடிநீரில் கொஞ்சம் மினரல் ஆட் பண்ணுங்கிறாங்க. அப்போ தாது உப்புக்கள் இல்லாத தண்ணி வந்து நமக்கு குடிநீர் வந்து அது வந்து உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அப்போ அதுதான் அவங்க அரசாங்கமே நமக்கு அறிவுறுத்துகிறாங்க சார். அப்போ இந்த உப்புக்களை எந்த உப்பு இருக்குது, எந்த மாதிரி நமக்கு அதில் விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சார். இன்னும் நாங்கள் எங்களோட டீமில் நாங்கள் என்ன சொல்லுவோம், வாட்டர்னு சொல்ல மாட்டோம் சார், வேடிக்கையாக வாட் ஏர்ன்னு தான் சொல்லுவோம். ஆமாம் சார், வாட் ஏர்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு பொருள் தான் வாட்டர். அப்போ அது எங்கேருந்து வருதுங்க சார் நமக்கு ப்ரொடக்ஷன்? காற்று மண்டலத்துல தான் வருது. ஆக்சுவலி 2 காற்று இணைந்தோன்னே அது நீர்மமாக மாறுது. தண்ணி வந்து 3 ஸ்டேட்லாம் இருக்குங்க சார், திடம் திரவம் வாயு. அப்போ தண்ணியை சூடு பண்ணால் நமக்கு வாயுவாக மாறுது, காற்றாக மாறுது. திருப்பியும் குளிர் வைத்தால் நமக்கு ஒரு ஐஸ் கட்டியாக திடமாக மாறுது. ஸோ வாட்டர் வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட்டுங்க சார். இப்போ நம்ம உடம்பில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மருந்து மாத்திரை மூலிகைகள் எல்லாம் எடுக்கிறோம், பட் அந்த மூலிகைகள் வந்து உடம்பில் அப்சர்வ் ஆகி நம்ம செல்லாக மாறணும்னா இந்த நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட குணம், அதோட திடம், அதோட தரம், அதில் நம்ம சரியாக நம்ம எடுத்துக்கலன்னா நம்ம வந்து இன்றைக்கி மருத்துவ கட்டமைப்புங்கிறது நம்ம 20% தான் சார் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கோவிட் காலத்தில் நம்ம பார்த்துட்டோம், 20% நம்ம மூவ் ஆகி 25-30 மாறும்பொழுதே நம்ம அரசாங்கத்தால் தாங்க முடியல அந்த அந்த வருகைகளை. இடம் இல்லை. 80% இன்னும் நியூட்ரிஷன் நேச்சுரலில் தான் இருக்கிறாங்க, நேச்சுரல் லைஃப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 20%க்கே நம்ம அரசாங்க மருத்துவ கட்டமைப்பு மற்ற விஷயங்களை ஆட் பண்ணாதான் அவங்களுக்கு ஃபண்டு நிறைய தேவைப்படுதுங்க சார். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் காலத்தின் கட்டாயம் நம்ம இயற்கை வழியிலேயே நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும், நம்ம சம்பாதிச்ச அந்த விஷயத்தையும் நம்ம காப்பாற்றிக்கலாம், அரசாங்கத்துக்கும் பாரம் இல்லாமல் இருக்கலாங்க சார் அப்படிங்கிறது என்னோட. ஏய், நம்ம எவ்வளவோ நான் சொன்னேன், சினிமா நடிகர்னு சொன்னேன், ஒரு சில பேர் நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் வாங்கி குடித்து ரொம்ப அழகாயிட்டாங்க, யங் ஆகிட்டாங்க. சில குடும்பங்களுக்கு கொடுத்தேன், அவங்களும் நல்லா ஆகிட்டாங்க, லேடிஸ் பர்டிகுலராக. எஸ், அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இதை ஒரு பிடிப்பு, அதாவது லா ஆஃப் சீக்ரெட் டோர்மா, ஒரு சில பேர் தான் அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் போனாங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கலாம். ஏன்னா இப்போ மெடிக்கல் ஷாப் வந்து இந்த 40 வருஷத்துக்குள்ளே தான் இத்தனை மெடிக்கல் ஷாப். நான் மெட்ராஸ் வந்தப்போ கூட இவ்வளோ இல்லை. மெடிக்கல் ஷாப்னா ஒரு ஏரியாவில் 1-2 தான் இருக்கும், இப்போ தெருவுக்கு 10 இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த வாட்டரை குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து யங்காகுது. இப்போ 40 வயசுக்கு மேலே இப்படி மெதுவாக முதுமை தொடங்குதுல்ல, அதில் பூரா இது க்யூர் பண்ணிடுதா எல்லாத்தையும்? எஸ் சார். இப்போ இந்த ஏஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா சார், அப்போ இந்த ஏஜில் என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால், ஏஜ்னா வயசுன்னு நம்ம நினைக்கிறோம், அது என்னென்னு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்க்கணும். ஒரு மருத்துவராக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அட்வான்ஸ்டு எண்டு ப்ராடக்ட் ஆஃப் த கிளைகேஷன், ஏ ஜிஇ, ஏ ஃபார் அட்வான்ஸ்டு, ஜி ஃபார் கிளைகேஷன்,
இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஜிஃபார் அந்த இது, அது மாதிரி கிளைகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அமில கழிவுகள், அட்வான்ஸ்டுனா முற்றிய, எண்டு ப்ராடக்ட்னா தங்கிய. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு சாப்பிட்றோம், டெய்லி பசிக்குது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா. தினக்கூலிக்கு வேலை செய்கிற ஒரு ஒரு ஒர்க்கர் டெய்லி பசிக்கும், இன்றைக்கி சாப்பிட்றோம் நாளைக்கும் பசிக்குது, இன்றைக்கி தவிக்குது சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் நாளைக்கும் பசிக்குது, பெட்ரோல் ஆயில்லாம் போடுற மாதிரி அது மாதிரி. அப்போ ஆனால் அந்த கழிவுகள் நமக்கு வந்து செல்லாக மாறணும் இல்லைங்களா, அந்த சாப்பாடு அந்த உணவு எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஆகி நம்ம செல்லாக மாறணும். செல்லுங்கிறது என்னென்னங்க சார், அதை பற்றி நம்ம பார்க்கணும். செல்லுங்கிறது ஆட்டம் தான் அது ஒரு, ஆனால் ஃபங்க்ஷனல் ஆட்டம். ஓ, செல் இஸ் இஸ் எ லிவிங் பாடி, இட் இஸ் ரீப்ரொடியூசஸ் ஆஃப்டர் த அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம், இட் இஸ் ரீப்ரொடியூசஸ் இட்ஸ் அ நேச்சுரல் கேரக்டர், ஃபங்க்ஷனல். அதோட அந்த காலம் முடிஞ்சோடனே அதுவே இன்னொரு செல்லை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். ஆமாம், அது வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ அந்த இடத்துல தான் சார் இந்த கேட்டையன்கிற நம்ம உடம்புல ரெண்டு விஷயம் இருக்குங்க சார், ஆனையன் கேட்டையன் இருக்கு, அமிலம் காரம்னு கூட சொல்லுங்க. ஆனியன் அந்த வன வெங்காயம் மாதிரி இல்லை சார், இது ANION. சரி சரி, ONION வெங்காயம், இது ANIONங்கிறது எலக்ட்ரான்ஸ். அப்புறம் நமக்கு புரோட்டான், நியூட்ரான்ங்கிறது நம்ம வந்து சென்ட்ரலாக எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான், கால்சியம். அது அந்த காலத்தில் நம்ம செட்டிநாடு பேலஸு, அப்புறம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பங்களாலாம் பாருங்கள், எல்லாம் வந்து இன்னும் ஷைனிங் அடிக்கும். காரணம் அந்த முட்டை ஓடு, கடுக்காய் பொடி, அப்புறம் அந்த காலத்தில் நினைச்ச நேச்சுரல் சுண்ணாம்பு. இன்றைக்கி வெத்தலைக்கு வர்ற சுண்ணாம்பு கூட பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிடையாதுங்க சார், அப்படியா, எல்லாம் நாக்கு எரியுதுங்க சார், அந்த வாய் எரியுது. அந்தளவுக்கு நேச்சுரலுங்கிறது ப்ராசஸ் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் சிந்தட்டிக் உலகமாக மாறி போச்சுங்க சார். அப்போ இந்த ஒரு தண்ணியை மட்டும் நம்ம வந்து கையில் எடுத்தோம்னா மற்ற எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிக்கலாங்க சார். ஓ, இந்த குடிநீரில் நம்ம கவனம் செலுத்திட்டா மற்ற எல்லாமே செட்டைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க சார். அப்போ இந்த விஷயம் வந்து ஏஜு, அந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்டு ப்ராடக்ட், முற்றிய அமில கழிவுகள் வருஷம் வருஷம் நம்ம உடம்புல தங்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் மருத்துவர்கிட்ட போனோன்னா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டு உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ கழிவுகள் இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை வருஷத்துக்கு எடுத்துகிட்டு பேதிக்கு சாப்பிடுவோமே, அது போனதுனால தான் இவ்வளோ வியாதி வருதா? பேதி வந்து உங்களுக்கு பெருங்குடலை சுத்தம் பண்ணுங்க சார். இந்த SNP செம்பவள குடிநீர் வந்து, ஆ செம்பவள குடிநீர் மறந்துட்டேன், குடிநீர் வந்து ஒவ்வொரு செல்லையும் கூட க்ளீன் பண்ணிடும் டெய்லி பேசிஸில். வெறும் 300 மில்லி எடுத்துக்கிட்டாலே, அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கூட அந்த இளமையாக ஃபீல் பண்ணுறீங்க, எனர்ஜி டோன் மாறிடுச்சு, நீங்கள் குரல் மாறிச்சு, நிறைய விஷயம் சொன்னீங்க, தூக்கம் நல்லா வருது, நீங்கள் நல்லா வருது. ஸோ நம்மளோட அந்த அன்றாட லைஃப்பில் வேலை செய்கிற அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கழிவுகளை நம்ம உடம்பு அந்த உணவு சாப்பிட்ட கழிவுகள் வந்து தங்கும், அந்த கழிவுகள் வந்து உடம்புல தங்கி அதுதான் நோயாக மாறுதுங்க சார். அந்த கழிவுகள் அற்றாங்களே அதுவா? ஆமாங்க சார், அதாவது திருக்குறளில் அழகாக சொல்லுவாங்க சார், நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது அற்றதுன்னா நீங்கள் சொன்னீங்களே, அது வருஷத்துக்கு 2 பேதியெல்லாம் கிடையாது, 1 நாளைக்கு 2 வேலை போகணும்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஓ, 2 வேலை தான் சாப்பிட்ணும், நைட்டெல்லாம் சும்மா பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டா போதுங்க சார். காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியானம் இளவரசன் மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு சோல்ஜர் மாதிரி சாப்பிட்ணும்பாங்க. அப்போ வந்து அளவை குறைச்சிக்கிட்டே போகணும். இரவு இப்போ நைட்டு வந்து இப்போ பிரமிடு இப்படி இருந்தது, இப்படி இருந்த பிரமிடு இப்போ இப்படி ஆயிடுச்சுங்க சார். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்மியாக சாப்பிட்றது, இன்னும் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுறது, மத்தியானம் நல்லா எடுக்கிறாங்க, இரவு இன்னும் நிறையா எடுத்துகிட்டு அப்படியே போய் படுக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மெட்டபாலிசம் பாதிக்குதுங்க சார். என்னோடய ஒரு நியூட்ரிஷன் கன்சல்டண்ட்டாக செல் தெரப்பி மருத்துவராக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மெட்டபாலிசம்ங்கிறது வளர்சிதை மாற்றம்ங்கிறது ஒரு 40 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுதுங்க சார். ஸோ அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை, ஹைட்ரஜன் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது தான் இதோட கண்டுபிடிப்புங்க சார். ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பச்சை மூலிகை ஏதோ ஒன்று பேர் சொல்லுங்கள். பச்சை மூலிகை சாதாரண துளசி, அது முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை எவ்வளோ, கரிசலங்கண்ணி, எல்லாமே கீரைகள் வேறு, மூலிகைகள் வேறு. ஆமாம், மூலிகைகள் உணவுலே எந்த பச்சையும் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த பச்சை எல்லாமே நம்ம உடம்புல உள்ளே போய் தாது உப்புகளாக மாறி ஜீர்ணமாகி ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்ணுது சார். ஓஹோ சரி. அப்போ அந்த பச்சைக்கு காய்கறிகள்லாம் சூரியன் சக்தி இல்லாமல் வளராது இல்லைங்களா? அந்த உணவு வந்து எப்படி வளருது உங்களுக்கு? அந்த பச்சை காய்கறிகள் வந்து உங்களுக்கு சூரியனோட அந்த எஃபெக்டை வந்து பட்டோன்னு தான் உங்களுக்கு அது ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுத்தோம் சார். சாலிட் ஹைட்ரஜன் வந்து நம்ம ஜீரணிக்கணும்னா
லிக்விட் ஹைட்ரஜன் நம்ம தண்ணீர் குடிநீர் எல்லா தண்ணியுமே உலகத்தில் நல்லது தான் சார். தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது. இந்த தாய் வந்து நமக்கு உடலை வளர்க்குது இல்லைங்களா. அப்போ இந்த டெய்லி நம்ம 2 லிட்டர் 3 லிட்டர் சாப்பிட்றோம். திட உணவுகளை விட திரவ உணவு நம்ம அதிகமாக எடுத்துக்கோம். ஒரு வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்ற ஒரு சிற்றுண்டி, மதியம் சாப்பிட்ற உணவு, இரவு சாப்பிட்ற உணவு, இந்த மூணையும் நம்ம அளவு எடுங்க. நம்ம டெய்லி குடிக்கிற குடிநீரோட அளவு எடுங்க சார். எதுங்க சார் அதிகமாக இருக்கும்? குடிநீர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ குடிநீர் வயத்தில் சாப்பாடு அதிகமாயிட்டு குடிநீர் கம்மி பண்ணிடுறாங்க. இதுதான் சார் இங்கே மிஸ்டேக் ஆகுதுங்க சார். ஏன்னா நமக்கு வந்து வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி சாப்பிடணும். எஸ் சார். செல்லுன்னு பார்க்கும்போதுங்க சார், நம்ம ஒட்டுமொத்த உடம்புல 70% வாட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீர் சத்துன்னு சொல்கிறோம். செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 90% ஹைட்ரேஷன் இருக்குங்க சார். அப்படியா? ஆமாம் சார், நீர் சத்து ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஏஜ் ஆக ஆக 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு ICFன்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிறதும் நமக்குள்ள இன்னபிலிட்டி வருது, மூட்டு வலி வருது, இந்த சக்கரை நோய் வருது. அப்போ சக்கரை நோய்னா மண்ணீரல் இல்லை, மண்ணீரல் செல்களுக்குள்ளே நீர் சத்து இல்லைன்னா உங்களுக்கு ஹைட்ரேட் ஆகலைன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சுரக்கும்? உங்களுக்கு உள்ள சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிளை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நீர் சத்து வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகணும், உள்ளே போகணும். அப்போ நீங்கள் சாதாரணமாக குடிக்கிற குடிநீரும் இந்த SNP ட்ரிங்க் நாங்கள் சொல்கிறதும் ஒரு நம்ம ஒரு pH வேல்யூவில் இதில் வந்து 9 இருக்குங்க சார். இது அப்ராக்ஸ் 9. ஆமாம் சார், 9 pH வந்து கங்கை வாட்டர்லாம் 9 pH தாங்க சார். ஸோ இது ஒரு நேச்சுரல் மேடாக இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து பேட்டன் பதிவு பண்ணி, அதுவும் எங்களோட அரசாங்க அறிவியல் ஆய்வுதல்னு சொல்லுவாங்க, பேட்டன் பப்ளிஷ் ஆகிருக்குங்க சார். இது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்துருக்கோங்க சார். எல்லாமே ஃபுட் சேஃப்டி சட்ட ரீதியாக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டருக்கும் கொடுத்துருக்கோம். சரி சரி. நிறைய உங்களை மாதிரி நல்ல இப்போ சமுதாயத்துக்கு தேவைப்படுற உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் ரீச் பண்ணிட்டோம் சார். இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ நாங்கள் வந்து இருக்கோம். அதுவும் தியரி ப்ராக்டிஸ் லெனின்னு சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வாங்கி நான் குடித்தேன், நானே ஃபோட்டோ எடுத்துட்டேன். முதல்ல எப்படி ஃபோட்டோ, அப்புறம் மறுபடியும் எப்படி ஃபோட்டோ எடுத்து பார்த்து எல்லாமே கேமரா எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன் நான். ஓகே. அது மிகப்பெரிய ஒரு விஷயம், எல்லோரும் என்ன கேட்பாங்க. அப்புறம் அந்த 5 எலிமெண்ட்ஸ் நம்ம சொன்ன வாட்டரு ஃபயரு. ஆமாம், நம்ம அது என்னது அது 5. சார், இப்போ நம்ம எல்லாருமே இந்த கோவிட் பேண்டமிக்கில் SP ஓட்டு இங்கே போட்டு பார்த்தோம். எந்த விரலில் போட்டு பார்க்குறோம் சார்? ஏதோ ஒரு விரலில் போட்டு பார்க்குறோம். ஆமாம் இல்லைங்களா. மெயினாக இந்த லங்ஸில் போடுவோம், இல்லாட்டி இந்த இதை போடுவோம். இந்த அதாவது சார், இந்த 5 விரலுமே ஒவ்வொரு பஞ்சபூதங்களை குறிப்பிடுது. சரி. இந்த கட்ட விரல் வந்து இருதயத்தை குறிப்பிட்டது, நெருப்போட சக்தியோட ஆதிக்கிறது. பஞ்சபூதங்களும் நம்ம ராஜ உறுப்புகளும் இப்போ பேசுகிறோங்க சார். நெருப்பு, இருதயம், கட்ட விரல், நுரையீரல், நுரையீரல் இருதயத்தை சுற்றி இருக்க நுரையீரல், காற்று பஞ்சபூதத்தில் இந்த ஆள்காட்டி விரல், கல்லீரல் ஆகாய சக்தி, கல்லீரல் நடுவிரல், மண்ணீரல் நம்ம மோதிரம்லாம் மேக்ஸிமம் மண்ணீரல் தான் போடுவோம். அதுதான் போடுறோம். இதுதான் சார் மெயின். இந்த மண்ணீரல் அதுதான் தாதுக்கள் வருது. இதை முடிச்சுட்டு இப்போ மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்ணீரல், மோதிர விரல், இந்த விரல், அதில் வந்து மண் சக்தி வருதுங்க சார், மண்பூதம். அப்புறம் இந்த விரல் சுண்டு விரல்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் கூட நம்ம எல்லாம் யூரின்க்கு டீச்சர்கிட்ட நீங்கள் டீச்சர். ஆமாம், அது என்ன காரணம்? அதுதான் சார் ஜீனு. சார், ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லாமே ஜீனியஸ். ஏன்னா அப்போல்லாம் இந்த அக்குபஞ்சர்லாம் இப்போ படித்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியாமல் தான் இப்படி இருக்கிறோமா. அதுதான் சார் ஜீன்லேயே நமக்கு எல்லாமே இருக்குங்க சார். சரி 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 சரி. அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு 10 வயசுலேயே நம்ம மகாத்மா காந்திக்கெலாம் கூட சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஒன்றும் எங்கேயும் போய் வந்து எஜுகேஷன்லாம் படிக்கலை. கல்யாணம் எப்படி பண்ணணும், குழந்தை எப்படி பெற்றுக்கணும்னு. ஆனால் அவங்க வாழ்ந்தாங்க. அது மாதிரி எல்லாமே ஜீனில் இருக்குங்க சார், எதுவுமே சொல்லி தருவதில்லை. ஆனால் மெமரிஸ் இருக்குங்கிறான். ஆமாம், எல்லா செல்லுலேயுமே மெமரி இருக்குங்கிறான். ஒரு சதைகளையும் மெமரி இருக்குங்கிறான். மஸ்குலர் மெமரிங்கிறான். எஸ் சார். அதான் சார், அந்த டிஎன்ஏவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை. இந்த வாட்டர், இது இந்த ஃபயரு, அப்புறம் வுட்டு, என்னமோ ஒரு 5 சொன்னீங்க. ஆமாங்க சார். இப்போ இந்த கல்லீரல் வந்து நமக்கு ரொம்ப ராஜ உறுப்பில் மிகப்பெரிய ராஜ உறுப்பு. 450 வேலை செய்யும் இந்த ராஜ உறுப்புகள் மாதிரியே நமக்கு இந்த ப்ராடக்ட், இந்த SNP செம்பவள குடிநீர் வந்து எப்படி உங்களுக்கு ராஜ உறுப்புகள் வேலை செய்கிறத விட நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு ராஜ மாதா உறுப்பு இருக்குங்க சார். அது என்னது? இந்த உலகத்துக்கே இந்த புது வார்த்தை. பிளட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனாக நாங்கள் கருதுறோம் செல் தெரப்பி டாக்டரா. ஓ, ஆர்கனில் முக்கியமான ஆர்கன் பிளட்டு. பிளட் இல்லாத இடம் சொல்லுங்க. முடிவு கூட நம்ம கீழே அடி நுனி வரைக்கும் போகுது, நகத்துக்கும் அப்படி தான் இந்த இடம் வரைக்கும் வருது. இப்போ பிளட்டு வந்து எவ்வரி செல், எவ்வரி ஆர்கன் எல்லாத்துக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போ பிளட்டு தான் சார் நமக்கு வந்து ஒரு வாரியர். சார் சார்,
இப்போ பிளட்டை வந்து நம்ம எப்படி குவாலிட்டியாக வச்சுக்கணும், பிளட்டோட நீளம் அதோட குவான்டிட்டி இதுதான் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இந்த பிளட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டால் பிளட்டு வந்து நம்ம இந்த ராஜ உறுப்புகளை பார்த்துக்கோங்கிறது தான் இந்த செல் தெரப்பியோட கான்செப்டுங்க சார். ஸோ அது நியூட்ரிஷன் பேஸ்டாகவே நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் சார். இன்றைக்கி நவீன மருத்துவர்கள் கூட என்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் சித்தப்பா எங்களோட குடும்பத்தில் கூட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்க வந்து இதை எங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கல? எதுக்குமே இல்லை சார். இப்போ நாங்கள் வந்து பிரைமரியாக எங்களோட கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெண்டு மூணு கண்ட்ரி ட்ரை பண்ணி நல்ல ஆர்டர் வந்து. வெரி குட். இப்போ நாங்கள் உங்கள் அட்ரஸ் கேட்டால் நீங்கள் பார்சல் அனுப்பி விடுவீங்க. உலகம் ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி பண்ணலாம். சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் ஃபுட் சேஃப்டியில். எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்குங்க சார். கப்பலில் வேணாலும் நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சார். ஸோ இது வந்து இங்கே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கு இது வந்து ஒவ்வொரு ஏரியா வாரியாக நமக்கு இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த டீலர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம இப்போ போயிட்டுருக்கு புக்கிங். இல்லை அந்த வுட்டு ஃபயர் சொன்னீங்களே அது முடிக்கல சார். அந்த ஃபயரு அப்புறம் எர்த்து எர்த்து ஏரு ஏரு வாட்டர் வாட்டர். ஸோ இந்த அஞ்சு விரலும் அஞ்சு விரலும் சம்மந்தப்படுது சார். இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல போட்டு எஸ்பி ஓட்டு சரியாகல அப்படின்னா இங்கே லங்ஸில் வந்து சரியாக ஆக்சிஜன் கிடைக்கலன்னு. இப்போ இந்த விரலில் இங்கே போடுறோம்னா இங்கே லங்ஸை தான் நம்ம பார்க்கணும் லங்ஸை. அப்போ ஒவ்வொரு விரலையுமே நமக்கு வந்து எஸ்பி ஓட்டுமே மாறுதுங்க சார். இந்த ட்ரிங்கில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எஸ்பி ஓட்டு 10 மினிட்ஸில் ஏறிடுங்க சார். சரி. ஆக்சிஜன் லெவல் அப்போ கொரோனாவே வராது அது குடிச்சா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். இது வந்து ஒரு ஃபுட்டு தாங்க சார். இப்போ நம்ம இஞ்சி சொல்கிறோம், ஆமாம், பட்டை கிராம்பு இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம் இல்லைங்களா. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க சார், அந்த பச்சை உணவுகள் எது சாப்பிட்டாலுமே ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் பட்டையில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் வந்து உள்ளே போய் ஹைட்ரஜனை தான் ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். பட் நம்ம எஸ்என்பி ட்ரிங்கில் 1 மில்லிக்கு 1 கோடி இருக்குங்க சார் ஹைட்ரஜன் அயன்ஸ். என்னங்க அதனால தான் இவ்வளோ ரிசல்ட் குயிக்காக கொடுக்குதுங்க சார். இது ஒரு அதுதான் சார், இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு கேட்டகரியில் வருதுங்க சார். எவ்வளவோ சாப்பிட்றாங்க, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க, இதை வாங்கி குடித்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அவங்களோட மருத்துவ செலவை நம்ம வந்து மீட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரிவென்ஷன் ஃபுட்டு தாங்க சார். இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டில் இப்போ நாசாவுக்கு வந்து விண்வெளி வீரர்கள் போகிறாங்க இல்லைங்களா, ஸ்பைரல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூப்பர் ஃபுட்டு தாங்க சார். அது சுருள் பாசின்னு சொல்லுவாங்க, கடலில் தன்னைத்தானே வளர்றது. அதுக்கு கூட நம்ம எல்லாம் இந்த கால்சியம் ஏதோ விற்றாங்க ஃபாரினில் ஸ்பைரல். ஆமாங்க சார், அது ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஃபுட்டு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை. அது வந்து மிகப்பெரிய ஒரு புரதச்சத்து இது. அதுமாதிரி இந்த புரதச்சத்தும் இந்த நீர் சத்தும் நார் சத்துன்னு சொல்லுவாங்க, இது மூணும் சேர்ந்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங் நடக்கும் சார். இந்த ஹீலிங் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இந்த ஏதோ ஒரு வாட்டர் நம்ம சாப்பிட்றோம்னா ரத்தத்தில் கலக்குது, ரத்த ஓட்டம் உள்ளே போகுது. இப்போ நம்ம போய் அக்குபஞ்சர் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா வெளியேருந்து நம்ம சக்தியை கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க் எடுக்கும்போது உள்ளேருந்து ஒவ்வொரு செல்லையும் ஆக்டிவேட் பண்ணி அக்குபஞ்சர் கொடுக்குதுங்க சார். ஸோ இது இன்றைய காலத்தின் கட்டாயம், இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபுட்டு வேணும். ஏன்னா இன்றைக்கி நேச்சுரோபதி டாக்டருங்களுமே ஒரு ரிசல்ட்டை வந்து க்ரானிக் ஆகிட்டாங்கன்னா ஒரு பேஷண்ட்டு அவங்களால டீல் பண்ண முடியல. ஸோ நம்ம செல் தெரப்பிங்கிறது இஸ் நாட் டீலிங் வித் சிம்டம்ஸ், ரூட் காஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அந்த ரூட் காஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த சிம்டம் வர்றதுக்கு உண்டான ரூட் காஸ், அதை தான் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம். அதில் இது எங்களோட ஃபஸ்ட் எய்டு ப்ராடக்ட் தான் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க.